ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 2008 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 11 வருஷமாக ஐபிஎல் சீசனானது ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. 2009 ஐபிஎல் மேட்ச் ஆனது தென்னாப்பிரிக்காவில் நடந்தப்போ பிசிசிஐ மிகப்பெரிய மோசடி செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காலேருந்து சுமார் 243 கோடி ரூபாயை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்நிய செலவாணியோட சட்டத்தின்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும். ஆனால் பிசிசிஐ எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காம இந்த அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குறித்து அமலாக்கத்துறையினர் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையோட முடிவில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ மோசடி செஞ்சுருக்கிறது தெளிவாக இருக்குது. இதனால பிசிசிஐக்கு அமலாக்கத்துறையினர் அபராதம் விதிச்சிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ தொகை அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ அமைப்புக்கு 82 கோடியே 66 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. என் ஸ்ரீனிவாசனுக்கு 11 கோடியே 53 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. லலித் மோடிக்கு 10 கோடியே 65 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. கிரிக்கெட் நிர்வாகியான எம்பி பாண்டேக்கு 9 கோடியே 72 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து பணத்தை ஈஸியாக வாங்கி கொடுக்க உதவுன ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் வங்கிக்கு 7 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் பிசிசிஐக்கு 121 கோடியே 56 லட்சத்துக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த அபராத தொகையை 45 நாட்களுக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னும் கேடு விதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.